हेलो फ्रेंड्स, वेलकम टू पद्माती गार्डन। इनकी वीडियो मुट्टी वरा रोज प्लांट मुट्टी वर काफी तूल यूस पन्नी एप्पडी लिक्विड फर्टिलाइजर रेडी पन्रद पत्ती पाकला। वीडियो कुल पोर्तुक मुन्नाडी पुदुसा पाकरुंग नम्म चैनल सब्सक्राइब पन्निकोंगे। वांग वीडियो कुल पोकला। இப்போ பாருங்கள், நம்ம இந்த காஷ்மீர் ரோஸு தான் ஊற்ற போகிறோம் லிக்விட் ஃபெர்டிலைசரு. ஏன்னா இந்த காஷ்மீர் ரோஸுன்னு இல்லை, எந்த ரோஜாக்கும் நம்ம வீட்டில் வச்சுருந்து மொட்டு வரலன்னா நீங்கள் அந்த செடிக்கெல்லாம் இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணலாம். அதே போல் நீங்கள் ரொம்ப ரோஜாவே வரமாட்டேங்குது, மொட்டே வரமாட்டேங்குது அப்படின்னு நினைக்காம இந்த லிக்விட் ஃபெர்டிலைசரே கூட நீங்கள் வச்சு மந்த்லி ஒன்ஸ், 20 days கூட நீங்கள் செடிக்குள்ளே ஊற்றி விடலாம். அதே டைம் நம்ம ஏற்கனவே விஜிடபிள் வேஸ்டெல்லாம் சொல்லியிருக்கேன், விஜிடபிள் வேஸ்ட்டெல்லாம் காய வச்சுட்டு பவுடர் பண்ணி போட சொல்லியிருக்கேன். அது ஒன்ஸ் ஒரு வாட்டி போட்டிங்கன்னா, மந்த்லி ஒன்ஸ்க்கு ஒரு வாட்டி போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நடுவில் 20 days ஒன்ஸ் இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் நீங்கள் ஊற்றலாம். அந்த மாதிரியும் நம்ம ரெடி பண்ணலாம். இல்லை எனக்கு டைம் இல்லைன்னா நீங்கள் விஜிடபிள் வேஸ்ட் மட்டும் காய வச்சு பவுடர் பண்ணி அதுவே சாயிலுக்குள்ளே கலந்து விட்டுட்டு அந்த பவுடரே வந்து 20 days அப்புறம் தண்ணியில் ஊற வச்சுட்டு நீங்கள் ஊற்றிக்கலாம். ஆனால் இப்போ நான் காஃபி தூள் யூஸ் பண்ணி எப்படி ரெடி பண்ணுறது பற்றி பார்க்கலாம். அந்த பாருங்க, அதாவது நீங்கள் வந்து 3 glass தண்ணிக்கு, இந்த பாருங்க 3 glass தண்ணிக்கு 3 வாழைப்பழம் தூள், 2 முட்டை ஓடு, கொஞ்சம் ஆனியன் பீல்ஸ், அதாவது பனானா பீல்ஸு, ஆனியன் பீல்ஸு, முட்டை ஓடு, எக்ஷல், டீ தூள். இந்த டீ தூள் காஃபி, ஆனால் நான் காஃபி தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் காஃபி தூள் இல்லைன்னா டீ தூள் யூஸ் பண்ணலாம். காஃபி தூள் வந்து ரொம்ப போடக்கூடாது, 3 glass தண்ணிக்கு 1/2 spoon போடலாம், இல்லை 1 spoon அதுக்கு 1 spoon மேலே போடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு 3 glass தண்ணி நீங்கள் விட்டு பனானா பீலோ, ஆனியன் பீல்ஸு இதெல்லாம் போட்டு நீங்கள் கொதிக்க வைக்கும்போது நம்மளுக்கு ஒரு டம்ளர் கம்மியாகிடும், 2 glass தான் இருக்கும். 3 glass ஊற்றுனா 2 glass இருக்கும். அந்த டைமில் நம்ம வந்து இன்னும் ஒரு, அதாவது 2 glass இந்த வாட்ரு வருதுன்னா நீங்கள் வந்து ஒரு 5 pints தண்ணி இதில் சேர்த்துக்கணும். அப்போ மொத்தமாக வந்து 7 glass ஆகும் இந்த லிக்விட் ஃபெர்டிலைசரு. நான் வந்து கொஞ்சமாக செஞ்சுட்டே பேத்துன்னு வந்திருக்கேன் உங்களுக்கு, 1 தொட்டிக்கு 1 தொட்டிக்கு ஊற்றுற மாதிரி. ஏன்னா ஒரு பாட்டுக்கு ஊற்றி உங்களுக்கு கணக்கு தெரியுன்றதுக்காக அளவு சொல்கிறேன். அதாவது 3 glassக்கு 2 வாழைப்பழமோ, 3 வாழைப்பழத்தோளோ, கொஞ்சம் ஆனியன் பீல்ஸு, 1 eggshell இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு கொஞ்சமாக நீங்கள் ரொம்ப புளிச்சு தயிர் விடணும். அதாவது தயிர் தனியாக இல்லைனாலும் பரவாயில்ல, தயிர் பச்சடி சரிங்க அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி 1 spoon நம்ம இதில் சேர்க்குறோம். இது வந்து நீங்கள் நைட்டே பண்ணி வச்சுட்டு கொதிக்க வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் 1 spoon தயிர், புளித்த தயிர் சேர்த்துட்டு அப்படியே வச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து உடஞ்சி கூட காலையில் ஊற்றலாம், நைட்டு செஞ்சு வச்சுருந்தா காலையில் விடலாம், இல்லைன்னா 3 நாள் திருப்பியும் அதை புளிக்க வச்சுட்டு கூட விடலாம். எப்படி வேணாலும் நம்ம செய்யலாம். ஆனால் மொட்டை வரலைன்ற செடியில் ஊற்றுனீங்கன்னா கண்டிப்பாக தளிரோட மொட்டோட தான் வரும், அதாவது மொட்டோட தளிர் வரும். பாருங்க, இது வந்து ஏற்கனவே நான் தண்ணி விட்டுருக்கேன், அதனால கொஞ்சமாக வந்து தண்ணி விடுறேன். அதாவது நீங்கள் 1 glass எடுக்கிறீங்கன்னா 5 glass தண்ணி சேர்த்து அதுக்கப்புறமா பிளான்ட்டுக்கு விடணும். இது வந்து சின்ன டம்ளரில் 2 glass தண்ணி, இது லிக்விட் ஃபெர்டிலைசர். இப்போ நம்ம இந்த மாதிரி விடும்போது மொட்டோடு தான் உங்களுக்கு வரும், கண்டிப்பாக மொட்டு வரும். ஏன்னா பூவே வரல, மொட்டையே வரலன்ற இதுக்கு நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி விட்டும்போது நிறைய மொட்டு வரும். நான் அதாவது பூவெல்லாம் வந்து நல்லா டார்க் கலரில் வரும், லைட்டாக வருதுன்றது கூட இல்லை, நல்லா டார்க்காக பெரிய பூக்கெல்லாம் அடுக்காக வரும். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, தேங்க்யூ.